ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேல் சிஏஏ ஹாட்ஸிட் ஹனி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மந்தோட ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் அதாச்சும் ஒரு ரிவிஷன் ஓகே இன்றைக்கி பார்க்க போகிறது புக்ஸ் அண்ட் போகிறோம் ஓகேவா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் நார்த் நேபால் ஸ்டர்ன் டு சைனா ஆல் ரோட்ஸ் லீட் நார்த் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா அமீஷ்ராஜ் முல்மி அவங்க எழுதியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் அச்சோ ஆல் ரோட்ஸ் எல்லா ரோட்லேயுமே ஒரு முள் இருக்குது சரியா முழுமி அப்படிங்கிற முள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முள் இருக்குது அது எதை லீட் பண்ணுது அப்படின்னா நார்த் டிரெக்ஷன் லீட் பண்ணுது ஓகேவா எல்லா ரோட்லேயுமே ஒரு முள் இருக்குது அதில் லீட் பண்ணுறது நார்த் டிரெக்ஷன் ஓகே அடுத்து போகலாம் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரூத் எஸ்ஐஸ் டூ தௌசண்ட் த்ரீ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா சல்மான் ருஷ்டி இவங்க எழுதியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் ஆச்சு ருஷ்டி அப்படிங்கிறத ருசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆச்சு நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேஸ்ட் நல்லா ருசியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாயிலேருந்து ஃபுல்லாக உண்மையாக ட்ரூத்தாக தான் வரும் அதுவும் பல லாங்குவேஜில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா கடுத்து போகலாம் ஆல் யூ நீட் இஸ் ஜோஸ் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஆஃப் கரேஜ் அண்ட் கன்வென்ஷன் இன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி இந்தியா இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா சுப்ரியோ பால் அவங்க எழுதியிருக்காங்க இதை வந்து ரிலீஸ் பண்ணது ப்ளூம்ஸ் பெரி அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன் ஓகேவா இது எப்படி ஞாபகம் ஆல் யூ நீடு நீடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ என்ன தேவை அப்படின்னா ப்ரியோ அப்படிங்கிறது ஃப்ரீயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரீயாக ஒரு பாக்கெட் பால் தான் தேவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மை ஃபாதர் த எக்ஸ்ட்ராட்னரி ஸ்டோரி ஆஃப் அ ஆர்டினரி மேன் இந்த புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா அரவிந்த் பனாகரியா அவங்க எழுதியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலான்னு பாருங்க அச்சோ மை ஃபாதர் நம்மளோட ஃபாதர் வந்து பணக்காராவோ இல்லை ஆர்டினரி மேனாவோ இருந்தாலுமே நம்மளோட ஃபாதர் எப்பவுமே நமக்கு யாரு எக்ஸ்ட்ரா தான் இருப்பாங்க ஓகேவா அடுத்து போகலாம் ஹப்பா கார்ட்டூன் ஹப்பா கார்ட்டூன் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா காஜல் சூரிய அவங்க எழுதியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க காஜல் அகர்வாலும் சூரியும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க அப்படின்னா கார்ட்டூன் மாதிரி ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லி ஃபீமேல் த டியூட்டி சண்ட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட்லி ஃபீமேல் த டியூட்டி சன் ஸ்டோரி அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா சந்தீப் மிஸ்ரா இவங்க எழுதியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க ஆச்சு ஃபீமேல் வந்து டியூட்டி அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா சன்னுன்னு பார்க்காம டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பிலீவ் வாட் லைஃப் அண்ட் கிரிக்கெட் தாட்மி அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா சுரேஷ் ரெயனா எழுதியிருக்காங்க அவங்க கூட கோவாதார் பண்ணவங்க யார் அப்படின்னா பாரத் சுந்தரேஷன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க பிலீவ் பிலீவ் பிலியூ அப்படின்னா நம்புறது அப்படிதானே தானே ஏதாச்சும் கிரிக்கெட் வந்து ரைன்னாலும் சன்னுனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா ரஸ்கின் பாண்டு அவங்க எழுதியிருக்காங்க இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அலஃப் புக்ஸ் கம்பெனி அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் அச்சும் ரஸ்க் நிறைய பேர் ரஸ்க் நல்லா சாப்பிடுவாங்களா அப்போ ரஸ்க்குக்கும் லைஃபுக்கும் ஒரு பாண்ட் இருக்குது ஓகேவா ரஸ்க்கு சாப்பிடும்போது நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து போகலாம் ஸ்கில்லிட் கில்லிட் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா ரோனி ஸ்க்ரூவால் அவங்க எழுதியிருக்காங்க இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பென் குயின் ரேண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரூவால் நிறைய பேரால் ஸ்கில்லாக பயன்படுத்தவும் முடியும் அதை அதால் அழிக்கவும் முடியும் கில் பண்ணவும் முடியும் ஓகேவா ஸ்க்ரூ அப்படின்னு இருக்கலாம் அந்த ஸ்க்ரூவை வச்சு நம்மளால் ஸ்கில்லாக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் முடியும் அதேமாதிரி நம்ம ஒருத்தங்களை கொலை பண்ணவும் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹோம் இன் த வேர்ல்டு ஹோம் இன் த வேர்ல்டு என்னன்னா அமர்தியாசன் அச்சு ஹோம் இன் த வேர்ல்டு ஹோம்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னா அமைதியாக இருந்தால் தான் அது ஹோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு தியானமன் ஸ்கொயர் த மேக்கிங் ஆஃப் அ ப்ரொட்டஸ்ட் இதை வந்து யார் எழுதியிருக்கா விஜய் கோஹ்லே அவங்க எழுதியிருக்காங்க இதை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா கோலிங்ஸ் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கா பாருங்க கோஹ்லே அப்படிங்க எப்பவும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பியாண்ட் ஹியர் அண்ட் அதர் போயம்ஸ் பியாண்ட் ஹியூர் அண்ட் அதர் போயம்ஸ் எழுதியிருக்கிறது யாருன்னா விஷ்ணு படா செய்தி இவங்க எழுதியிருக்காங்க இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யாருனா ஹர் ஆனந்த் பப்ளிகேஷன் இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் அச்சும் பியாண்ட் ஹியூர் பியாண்ட் ஹியூர் இங்கேருந்து பியாண்ட் இதுக்கு மேலே எல்லா போயம்ஸ்லையுமே விஷ்ணு பட விஷ்ணு பட செய்தி தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எல்லா போயம்ஸ்லேயுமே விஷ்ணு பட செய்தி தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு மாங் இன் அஸ் இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா அசோக் பனாகரியா எழுதியிருக்காங்க இவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க அப்படி தான் நம்ம நியூஸ்ல பார்த்தோம் பீச்சஸில் பார்த்துருப்போம் சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்க ஆச்சோ அசோக மரம் அசோக் அப்படிங்கிறது அசோக மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அசோக மரத்தில் ஒரு மங்கி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாங்கு அப்படிங்க மங்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா அடுத்து போகலாம் த நெட்மெக்ஸ் கர்ஸ் பேரபிள்ஸ் ஃபார் அ பிளானட் இன் கிரைசிஸ் இந்த புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா அமிதாப் கோஷ் அவங்க எழுதியிருக்காங்க இந்த புக்கை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜான் முறை அப்படிங்கிற பப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க ஆச்சு பிளானட் இன் கிரைசிஸ் பிளானட் வந்து இப்போ என்ன பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா கோஸ்ட் பிரச்சனையில் இருக்கு ஓகேவா இங்கே நமக்கு கோஸ்ட் இருக்க மாதிரி அங்கே பிளானட்லேயுமே கோஸ்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கோஸ்டாக கோஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் த செவன் சின்ஸ் ஆஃப் பீயிங் எ மதர் த செவன் சின்ஸ் ஆஃப் பீயிங் ஏ மதர் அப்படிங்கிற புக் யார் எழுதியிருக்கா அப்படின்னா டஹிரா கஷ்யப் குரானா இவங்க எழுதியிருக்காங்க இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜக்நாத் புக்ஸ் ஜக்நாத் புக்ஸ் அவங்க அந்த பப்ளிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் அதாச்சும் மதரா இருக்கிறதுக்கு ஏழு பாவங்கள் அப்படி தானே அப்போ அந்த பாவங்களை நம்ம தீக்கணும் அப்படின்னா குரானை படித்தோம் அப்படின்னா அந்த பாவங்கள் தீந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு வில் வில் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா வில் ஸ்மித் அவங்க எழுதியிருக்காங்க இது வந்து வில் ஸ்மித் அவங்களோட ஒரு மொமோயர் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த புக்கை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா பென் குயின் ப்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அச்சு வில் அப்படிங்கிறது இவங்க நேம்லேயே இருக்கப்படுதுனா வில் வில் அப்படின்னு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் அஸ் மதர் ஆஃப் அ ஸ்பெஷல் சைல்டு மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் அஸ் மதர் ஆஃப் அ ஸ்பெஷல் சைல்டு இந்த புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா கிருஷ்ணா சக்சினா எழுதியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அச்சு ஸ்பெஷல் சைல்டு ஸ்பெஷலாக ஒரு சைல்டு இருந்தாலே என்ன ஆகும் கிருஷ்ணரை மாதிரியே சக்ஸஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு த ஸ்டார்ட் அப் ஒய்ஃப் த ஸ்டார்ட் அப் ஒய்ஃப் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா டமீமா ஆனன் பென்குயின் குயின் ரேண்டம் ஹவுஸ் அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டஹீமா ஆனன் வந்து எழுதியிருக்காங்க பெண் குயின் ரேண்டம் ஹவுஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க ஸ்டார்ட் அப் ஒய்ஃப் அப்படின்னா இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா புதுசாக கல்யாணம் ஆகிற ஒய்ஃபுக்கு வந்து டமீமா அப்படிங்கிறத டம்மி அப்படினு ஞாபகம் ஒன்றுமே தெரியாம டம்மி மாதிரி இருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா குரோயிங் அப் பைடன் குரோயிங் அப் பைடன் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா வலேரி பைடன் ஓனன் அவங்க எழுதியிருக்காங்க இவங்க வந்து ஜோ பைடனோட சிஸ்டர் ஓகேவா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க அச்சு க்ரோயிங் குரோயிங் அப்படிங்கிறது வளருறதுனா தான் வளருறது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அனோமலைஸ் இன் லா அண்ட் ஜஸ்டிஸ் அனாமலிஸ் இன் லா அண்ட் ஜஸ்டிஸ் புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஆர் வி ரவீந்திரன் அவங்க எழுதியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு தௌசண்ட் டூ தேர்ட்டி டூ த லாங் ஜேர்னி ஹோம் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா வினோத் கப்ரி அவங்க எழுதியிருக்காங்க இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கப்பர் கொல்லின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் ஆக்சுவல் லாங் ஜேர்னி நம்ம வீட்டிலேருந்து லாங் ஜேர்னி போனோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயம் ஓகேவா வீட்லேருந்து லாங் ஜேர்னி போக முடியாதுல்ல அதான் அது ஒரு வினோதமான விஷயம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்